வணக்கம். தேசம் செய்திகள். ஹிண்ட்ரா போராட்டவாதி வேதமூர்த்திக்கு செனட்டர் பதவி, நாளை பதவி உறுதிமொழி எடுக்கிறார். மதுரை வடபழஞ்சியில் அமைக்கப்பட்ட மாதிரி நியூட்ரினோ ஆய்வு மையம் இன்று முதல் செயல்பட தொடங்கியது. இதை பார்வையிட்ட இந்திய நியூட்ரினோ அறிவியல் ஆய்வுக்கூட விஞ்ஞானிகள், ஆராய்ச்சி மாணவர்கள் உற்சாகமடைந்தனர். சித்தா யுனானி உள்ளிட்ட இந்திய மருத்துவ முறை படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை பிளஸ் டூ மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே நடைபெறும், முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார். திருப்போரூர் அருகே விளையாட்டு போட்டிக்காக மாணவர்களை ஏற்றிச் சென்ற விளையாட்டு ஆசிரியரால் வேன் கவிழ்ந்ததில் 35 மாணவர்கள் காயமடைந்தனர். ஒரு மாணவன் கை துண்டிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் கோப்பை வென்ற மகிழ்ச்சியை பிரான்ஸ் ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்வின் போது கொண்டாட்டம் வரம்பு மீறி வன்முறையாக வெடித்தது. 2 பேர் பலியாகினர். இதையடுத்து பாதுகாப்புக்காக 10,000 போலீசார்கள் குவிக்கப்பட்டனர். ரசிகர்கள் மது போதை அருந்தியவாறு வரம்பு மீறியதால் காவல்துறையினர் புகை குண்டுகள் வீசியும் ரசாயன தண்ணீர் பீச்சியடித்தும் கூட்டத்தை கலைத்தனர். அமெரிக்காவில் இந்திய மாணவரை கொன்ற இளைஞர் சுட்டுக் கொலை. தப்பி ஓட முயன்றபோது ஏற்பட்ட மோதலில் அந்த இளைஞரை காவல்துறையினர் சுட்டனர். இந்தோனேஷியாவில் உறவினரை கடித்து குதிரைய முதலையை பழிவாங்கும் நோக்கில் பண்ணையில் வளர்க்கப்பட்டு வந்த 300+ முதலைகளை ஒரு கும்பல் வெட்டி சாய்த்தது. தேசம் செய்திகளுக்காக செல்வராணி.